வணக்கம். செவன் வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, போர்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஃபங்க்ஷன் ஆகலை இந்த ஃபோனில். இந்த டிஸ்பிளே எப்படி ரெடி பண்ணுறது? தமிழ்நாடு பார்த்துருப்பீங்க, சிறு திரும்பும் பல் கூத்த உதவும். அதாவது ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நம்ம சேஃப்டி பண்ணி வச்சு தான் அதை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பண்ண முடியும். அந்த கான்செப்டுக்காக தான் அந்த தமிழ்நாடு கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. இப்போ நம்ம கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மெத்தடை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ டேமேஜான பொருள் நம்ம டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை வச்சு நம்ம கண்டிப்பாக இன்னொரு ஃபோனை ரெடி பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்டில் செக் பண்ணி பார்த்ததில் அந்த டிஸ்பிளே கனெக்டரில் தான் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம யூஸ் பண்ண அந்த டிஸ்பிளேயில் ஒர்க் ஆலன்னு சொல்லி நம்ம வேறு டிஸ்பிளே போகிறதோட பழைய டிஸ்பிளே கனெக்டரை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு, டேமேஜான ஒரு டிஸ்பிளே கனெக்டரை நம்ம இப்போ போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் அதான் பார்த்துக்குறோம். இதில் ஆல்ரெடி வந்து இந்த கனெக்டர் டேமேஜ் ஆன மாதிரி தெரியுது. அதனால தான் உங்களுக்கு வந்து இன்னொரு பழைய டிஸ்பிளே எடுத்து நான் செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. இப்போ டேமேஜ் ஆனாலும் லைட்டாக கொஞ்சம் வெளிச்சமாக தெரியும், அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை நான் கனெக்ட் பண்ணி காட்டும் போது ஃபோனை ஆன் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். டிஸ்பிளே வரதான் நம்ம பார்ப்போம். நம்ம லைட்டாக வந்து வெளிச்சம் தெரிஞ்சாலே போதும். செக் பண்ணதில் லைட்டாக ஃப்ளிக்கரிங் இந்த தெரியுது, டேமேஜான இடத்துல லைட்டாக வந்து அந்த வெளிச்சம் தெரியுது. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த நம்ம டிஸ்பிளே வந்து அந்த கனெக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் நம்ம பழைய டிஸ்பிளே கனெக்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பொருளை நான் தூக்கி போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த கனெக்டர் கண்டிப்பாக கிடச்சிருக்காது. அப்போ பழைய டிஸ்பிளேலேருந்து நம்ம எடுத்து நம்ம அழகாக நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அப்போ இந்த கனெக்டரை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம உடஞ்சி டேமேஜான அந்த கனெக்டர், அதாவது டிஸ்பிளே உடஞ்சி போன நல்ல கனெக்டரை எடுத்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ சால்டரிங் யூஸ் பண்ணி நம்ம இந்த கனெக்டரை அழகாக ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ நார்மல் டெம்பரேச்சர் ஹீட் இருந்தாலே போதும், அழகாக அந்த கனெக்டர் ரிமூவ் ஆயிரும். அப்போ ப்ளோயர் வச்சு அதிகமான ஹீட் கொடுத்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிப்பு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கும், ப்ரிண்ட்டு கட்டாக வாய்ப்பு இருக்கும். அப்போ ஜஸ்ட் வந்து நம்ம இப்போ டேமேஜான கனெக்டர் எடுக்கிறோம், நல்ல கனெக்டர் கிடையாது, டேமேஜான கனெக்டர் எடுக்கிறனால ஜஸ்ட் ஒரு தடவை தள்ளி விட்டாலே போதும், ஷேக் பண்ணி விட்டாலே போதும், அது கனெக்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது உங்களுக்கு. பாருங்கள், அழகாக வந்து நம்மளுக்கு கனெக்டர் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த டிஸ்பிளே கனெக்டர் டேமேஜான டிஸ்பிளேலேருந்து நல்ல கனெக்டரை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ இதை வந்து நல்லா கேட்டுங்க, அந்த ஒரிஜினல் டிஸ்பிளேலேருந்து எடுத்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அந்த கனெக்டர். பெரும்பாலும் இந்த கனெக்டரில் ப்ராப்ளம் வருது, அதிகமான ஃபோனில் வந்து இந்த பிரச்சனை நிறையா வருது. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறோட நம்ம கனெக்டரை சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ நம்ம எடுத்த அந்த கனெக்டரை, அதாவது நம்ம ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ப்ளோயரை நம்ம வந்து அந்த பிசிபி ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து நம்ம ஹீட் பண்ணி கண்டிப்பாக அந்த கனெக்டரை அழகாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மெத்தட் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து கனெக்டரை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபிக்ஸ் பண்ண அந்த கனெக்டரை போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க்காதான்னு செக் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அதேமாதிரி கனெக்டரை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நீட்டாக நம்ம ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் டிஸ்பிளே வருதா இல்லையான்னு சொல்லி நம்ம. அப்போ எந்த கான்செப்ட் வந்தாலும் முழுமையாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த ஸ்க்ராப்லாம் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக எந்த ஃபோனுமே தெளிவாக ரெடி பண்ண முடியும். இப்போ ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸுன்றது நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மற்ற டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு அதிகம், சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கனெக்டரை நம்ம எடுத்து யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம்னு சொல்ல வரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோன் ஆன் பண்ணி டிஸ்பிளே வருதா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். அப்போ ப்ராப்பராக ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு செக்ஷனையுமே தனித்தனியாக நம்ம ஃபாலோ பண்ணாலே எந்த இடத்துல பிரச்சனைன்னு சொல்லி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம டச்செல்லாம் ப்ராப்பராக இருக்காதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஏன்னா வந்து நம்ம டிஸ்பிளே லைன் மட்டும் இல்லை, இப்போ லைட்டிங் லைனும் இருக்குது, ரெண்டாவது டச் லைனும் அதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம், டச் இருக்காதான்னு பார்த்துருவோம். அப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபாலோ பண்ணி முழுமையாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமா அப்படின்ற விஷயத்த தான் நம்ம எல்லா செக்ஷன்லையுமே எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ டச்சு ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.